தன்னிகரற்ற தரம் அதுவே ஆலயாவின் தனித்துவம் ஆலயா காட்டன் வீட்டிகள் மற்றும் சட்டைகள் பிரம்மஹத்தி தோஷம் சொல்லக்கூடிய தீராத மன சித்த பிரமைகள் சொல்லுவாங்க சித்த பிரமைய பைத்தியம் அப்படின்னா அந்த சித்த பிரமையெல்லாம் நீக்கக்கூடிய தன்மையா இருக்கு ஒரு தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து அவர் வந்து இந்த காஞ்சிமாதிரியில் நீராடி சிவனை வழிபட்டால் அந்த நோய் நீங்கன்னு சொல்லி அவர் வந்து வழிபட்டு அவருக்கு அது நல்லா இருக்குன்னு நம்ம புராணம் சொல்றது பிரம்மஹத்தி தோஷம் சொல்லக்கூடிய தோஷம் விழக்கூடிய இடமா இருக்க ஒன்று இந்த பூர்வ கர்ம தோஷம் சொல்லுவாங்க அந்த தோஷம் வந்து நீக்கக்கூடிய இடமா நம்ம பட்டீஸ்வரர் நீக்கி அது அதுபோ வந்து நம்ம பட்டீஸ்வரோட கருணையினால வேண்டி எல்லாமே கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கார் எல்லாம் உள்ள திருவர்கணையால் இன்று சிறப்பான ஒரு திருக்கோயிலாக விளங்குகிறது பேரூர் பட்டீஸ்வர சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவில் இரண்டாயிரம் வருடங்கள் பழமையானதாக காணப்படுகிறது இந்த கோவில் தீர்த்தம் மூர்த்தி தலம் என்னும் முச்சிறப்புகள் உடையது மூன்று சிறப்புகள் உடையதாக காணப்படுகிறது இத்தலத்திலே விட்டிருக்கும் இறைவன் பட்டீஸ்வர என்ற திருநாமத்துடன் பச்சை நாயி உடனும் பட்டீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் காணப்படுகிறார் காமதேனு பசு தான் முக்தி வேண்டும் பொருட்டு இறைவனை வழிபாடு செய்து முக்தி என்னும் மோக்ஷத்தை அடைந்தாக நமது வரலாறு இயம்புகின்றது காமதேனும் பசுமாட்டிற்கு மோட்சத்தை கொடுத்த இறைவன் பிரம்மா விஷ்ணு துர்கை காலபரிஷி என்ற இந்த நான்கு ஆனந்த தாண்டவம் ஆடி காட்சி கொடுத்து அனுகிரகம் செய்தார் இதற்காக நமது ஆலயம் எடுக்கப்பட்டுள்ளது நமது கோவிலில் கர்ப்பகிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய மூலஸ்தானமானது இரண்டாயிரம் வருடம் பழமையானது மதுரை ஆண்ட திருமலை நாய்க்குடைய மைத்துனர் அழகாத்திர நாயக்கரால் நாய்க்கரால் நடராஜபெருமான சன்னதி கட்டப்பட்டுள்ளது அதன் பின்பு ராஜகோபுரம் கட்டியுள்ளார்கள் இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது நம்ம கோயிலோட புராணம் பார்த்திங்கன்னா ஆதிபுரி மகாத்மியங்கிற பேரில் இருந்திருக்கு ஆதிபுரி மகாத்மியம் அதை பின்னால் என்ன பண்ணியிருக்காங்க கச்சியப்ப முனிவர் ஒரு முனிவர் அவர் வந்து பேரூர் புராணம் என்ற பெயரில் மொழிபெயர்த்திருக்கார் அதில் வந்து பலவிதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த பேரூர் புராணம் வந்து முப்பத்தி ஆறு சர்க்கங்களை கொண்டதாக அமைச்சிருக்காங்க இந்த முப்பத்தாறு சர்க்கங்கிறது முப்பத்தி ஆறு விசேஷங்களை நம்ம பேரூரில் இருக்குதுன்னு சொல்லி காட்டியிருக்கார் இந்த கச்சியப்ப மனிவர் இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடராஜபுரமன் பிரம்மா விஷ்ணு காலபரிஷி அவர்களுக்கு ஆனந்த தாண்டவாடி காட்சி கொடுக்குறார் இதை மேலை சிதம்பரம் மேலை சிவபுரி ஆதிபுரி பட்டிபுரி தேனுபுரி தபசத்திபுரம் இப்படி பல பேர்கள் நம்ம தளத்துக்கு இருந்திருக்கு பேரூருக்கு இந்த ஊரில் கரிகார் சொல்லன் அதுக்கு முன்னால் வந்து நம்மளுக்கு என் ராஜாக்கள் எப்படின்னா குறுநில மன்னர்களாக இருந்திருப்பாங்க அவர்கள் ஆண்ட பொழுது இந்த ஊருக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுருந்துருக்காங்க பொதுவாக பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஊர் உருவாச்சுன்னா அதுக்கு புத்தூர்னு சொல்லுவாங்க கோவை புதூர் கோயம்புத்தூர் அப்புறம் காலேஜ் புத்தூர் மாதிரி நிறைய புத்தூர் புத்தூர் வரும் இந்த புத்தூருங்கிற ஊரெலாம் நியூலி டெவலப்டு வில்லேஜஸ் அதே போல் தீர்த்தம்ங்கிறத பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் என்னென்னு சொல்கிறோம் இந்த தீர்த்தங்கிறது முதல்ல வந்து காஞ்சிமா நதின்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் ஓடக்கூடிய ஆறு பேர் காஞ்சிமாநின்னு பேர் பிரம்ம கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிங்க தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது இந்த நந்தி வந்து தன் கொம்புனால் குத்தி கிளறி ஒரு கிணறு தோண்டி அதிலிருந்து நீர் எடுத்து சிவனுக்கு அபிஷேகமானதாக ஐதியம் அந்த சுருங்க தீர்த்தம் என்று சொல்லக்கூடியது அப்புறம் இன்னும் வந்து விஷ்ணு தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அப்புறம் குண்டிகை தீர்த்தம்னு இப்படி எல்லாம் தீர்த்தங்கள் இந்த ஊரில் இருக்குது இந்த கோயிலை சுற்றியும் உப கோயில்கள்னு சில கோயில் இருக்குது முதல் கோயில் பார்த்திங்கன்னா நம்ம காலபைஸ்வரம் என்று சொல்லக்கூடிய அம்பலவானர் கோயில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கோயில்னு இப்போ அழைக்கப்படுறது இந்த கோயிலில் வந்து காலவ முனிவர்னு ஒரு முனிவர் வந்து தமம் செய்தார் தமம் செய்து சிவனை வழிபாடு பண்ணுறார் பட்டீஸ்வரரை அவர் ஆத்மார்த்த பூஜைக்கு ஏற்படுத்தி தான் இந்த காலவேஸ்வரன் சொல்லக்கூடிய கோயில் இப்போ அந்த கோயிலில் வந்து சின்ன கோவில்னு நினைக்கிறாங்க சுவாமி அம்ப அரசம்பளமானர்னு பேர் அகிலாண்டேஸ்வரி உடனவர் அரசம்பலமானார் வடக்கைலாயம்னு ஒரு ஊர் ஒரு கோயில் இருக்குது இந்த வடக்கைலாயங்கிற ஊர் வந்து பிரம்மா பூஜை பண்ண தான் ஐதீகம் பிரம்மா வந்து சிவனை குறித்து இங்கே பட்டீஸ்வரர் வந்து தமசை இந்த தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த வடக்கையில்ங்கிற கோயிலை ஏற்படுத்தி அங்கே வந்து அவர் பூஜை பண்ணிட்டு இங்கே வந்து சிவனை தரிசனம் பண்ணுறார் அங்கே தான் இந்த பிரம்ம தீர்த்தம்ங்கிறது இருக்குது அந்த பிரம்ம தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லக்கூடிய அந்த தீராத மன சித்த பிரமைகள்னு சொல்லுவாங்க சித்த பிரமைன்னு சொல்ல பைத்தியம் அப்படின்னா அந்த சித்த பிரமையெல்லாம் நீக்கக்கூடிய தன்மையாக இருக்குது அந்த தீர்த்தத்தை வந்து தலையில் தெரிச்சிட்டால் அந்த நோய் தீங்குங்கிறது இப்போ அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு ஆனால் நிறையா பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க குடம் குடமாக எடுத்து தலையிற விடுவோம் அங்கே பிரம்மா வந்து பூஜை பண்ண ஐதீகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்கயிலானு ஒரு கோயில் இந்த தென்கையிலான்னு கோயிலில் மகாவிஷ்ணு பூஜை பண்ணால் தான் மகா மகாவிஷ்ணு பூஜை பண்ணி அவரை ஆத்மார்த்த பூஜை பண்ணிவிட்டு வந்தால் ஐதிகம் நம்ம கோயிலில் வந்து கல்வெட்டுகள் பட்டீஸ்வரர் கோயிலில் நிறையா கல்வெட்டுகள் இருக்குது அந்த கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ராஜாக்கள் இந்த கோயிலை வந்து ஆண்டார்கள் இந்த 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 ஊரை ஆண்ட பொழுது அவர்கள் என்னென்ன செய்தார்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது எப்படி வழிபாடு செய்யணும் எப்படி வந்து இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளதுங்கிற விஷயம்லாம் சொல்லப்பட்டிருக்கு மூலஸ்தானம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் வாத்திய மண்டபம் நிறுத்த மண்டபம் நீராணி மண்டபம் இப்படி வந்து மண்டப அமைப்பில் கோயில் அமைச்சிருக்காங்க மூலஸ்தானம் அதுக்கப்புறம் கூடிய சுற்றுலா வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு நாயனார்கள் மற்றும் வந்து சப்தலிங்கங்கள் சுப்பிரமணியர் இப்படி வந்து கோஷ்ட தேவதைகள்னு சொல்லுவோம் பைரவர் சூரியன் சந்திரன் தட்சிணாமூர்த்தி பிரம்மா இவர்களுக்கெல்லாம் கோயில் அமைச்சிருக்காங்க இவங்க எல்லாமே வந்து மூலமூர்த்திக்கு பரிவாரமூர்த்தின்னு சொல்லுவாங்க பரிவாரங்களை அமைஞ்ச பல விதமான நன்மைகளை நம்ம கோ நம்ம உலகத்துக்கு கொடுக்குறாங்க நம்ம கோயில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் பன்னீர் மரம்னு சொல்லுவோம் இந்த மரங்கள் எடுத்திங்கன்னா மரங்கள் பல விதமான விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்குது இந்த பன்னீர் மரம் என்று சொல்லக்கூடிய மரம் இந்த இலையில் வந்து துணைநீர் வச்சு தருவாங்க அந்த காலத்தில் இந்த பன்னீர் மரம் சித்தேச விருட்சன்னு சொல்லுவாங்க இந்த மனம் இந்த பன்னீர் மரம் பலவிதமான வியாதிகளை போக்கக்கூடியதாகவும் சித்த பிரமையை நீக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது அதுக்கப்புறம் பிறவாத புளிய மரம் புளிய மரம் இருக்குது இந்த காமதேனுக்கு மோட்சத்தை கொடுத்த இறைவன் அதுக்கு அடையாளமாக பிறவாத புளிய மரம் என்ற புளிய மரத்தை அனுகிரம் பண்ணியிருக்கார் இந்த புளிய மரத்தோட விதை வந்து மீண்டும் முளைச்சு வரதில்லை அதே போல் இங்கே வந்து திரசமன் ஆன்மாக்களை வந்து மீண்டும் பிறவாத தன்மையான முக்தி அடையணும் சாஸ்திரமாக காணப்படுது இரவா பனைன்னு ஒரு மரம் இருக்குது அந்த பனைமரம் வந்து ஏரா பனை அது வந்து ஆக்சுவலி ரெண்டு பனைமரங்கள் ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக இருக்கும் அந்த ரெண்டு பனைமரம் வந்து மேலும் வளர்ச்சி அடையாமல் அப்படியே நிற்கிறது அப்போ இந்த செய்த பாபங்கள் இதோடு தீர்ந்து போகுங்கிறதுக்கு சாட்சியாக அந்த பனைமரங்கள் காணப்படுகிறது இரவா பனை பிரபா புலி அப்புறம் சித்தேசவருஷம் பன்னீர் மரம் இது மூன்று மரங்கள் விசேஷம் இங்கே காமதேனு இங்கே பூஜை பண்ணதுக்கு அனுகிரகமாக சுவாமி ஒரு காரியம் பண்ணுறார் இந்த தளத்தில் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாட்டு சாணம் கெட்டு போகாது புழு வராது அது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் பிளேஸ் இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் அது அமைஞ்சிருக்கு அந்த கெட்டு போகாத காரணம் வந்து காமதேனும் பூஜை பண்ணி சுவாமியை மோக் அடைஞ்சதுனால அந்த அதுக்கு சில அனுகிரகம் பண்ணுற இந்த பசு சாணம் வந்து பல இடங்களில் கெட்டு போயிடும் ஆனால் இந்த இடத்துல கெட்டுறது கிடையாது கெட்டு போகிறதுனா பேட் ஸ்மெல் வர்றதில்ல அது இயற்கையாக என்னவோ அந்த அந்த அமைப்போடையே இது இருக்குது அது நம்ம ஸ்தலத்தோட விசேஷம் காமதர் பூஜை பண்ணது கிடையாதுமாக அது அமைச்சிருக்கார் இது தீர்த்தி மூ மூர்த்தி தீர்த்தம் தலம் என்று மூன்று விசேஷம் அமக்கூடிய இடமாக அமைஞ்சு மக்களுக்கெல்லாம் முக்தி தரக்கூடிய இடமா இருக்குது காசி வாரணாசி என்று சொல்லக்கூடிய இடத்துல விஸ்வநாதன் இருக்கார் விசாலாட்சி விஸ்வநாதன் இந்த காசியில் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் முன்னோர்கள் அங்கேயே இருந்து தவம் இருந்து இறந்து போனால்தான் மோக்ஷம் கிடைக்கும் காசியில் யார் மரணம் அடையினாலும் அவங்க மோக்ஷமாக அதே போல் வந்து அந்த கங்கையில் ரொம்ப பிடிச்ச பொருளை கங்கையில் விட்டணும் அதுக்கப்புறம் அவங்க ஜென்மத்துக்கு தொடக்கூடாது அந்த பொருளை வந்து பார்க்கவே கூடாது அப்போ தான் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கணும் இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது யாரும் விரும்பின பொருளை விடுவாங்களா ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள் மாம்பழம் பழம் இதெல்லாம் விட முடியுமா விட முடியாது அப்போ எளிதில் மோட்சம் கிடைக்கக்கூடிய இடமாக நான் பேரூர் அமைஞ்சிருக்கு எளிதில் மோட்சம் கிடைக்கூடிய இடமாக அமைஞ்சிருக்கு அதனால் இந்துக்களுடைய வழிபாட்டோட முக்கியமான நோக்கமே வந்து மோட்சம் அடைதல் இறைவன் திருவடி அடைதல் இறைவன் திருவடி அடைதல் அதற்கு வந்து இந்த இடம் எளிதில் அமைஞ்சிருக்கார் நம்ம பேரூர் புராணத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி முகம்பெரு படலம்ட்டு இருக்கு பெரு படலம் அவருக்கு ஒரு சாபத்தினால முகம் வந்து குரங்கு முகமாக மாறி அந்த முகம் மீண்டும் நல்ல மனித முகம் மாறணுங்கிறதுக்கப்போ அப்போ நாரதல் என்ன சொல்கிறேன் பேரூர் தளத்தில் இந்த தளத்தில் போயிட்டு இந்த காஞ்சிமாரதி நதியில் நீராடி பட்டீஸ்வரணி வழிபாடு பண்ண முகம் மாறும்னு சொல்லி சொல்கிறார் அதற்காக அவர் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய சக்கரவர்த்தி வந்து குரங்கு முகமாக இருந்தவர் இங்கே வந்து நொய்யல் நதியில் நீராடி முகம் மாறுபட்டு மனித முகம் பெற்று சென்றார்னு வ புராணம் சொல் ஒரு தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து இதே போல் ரொம்ப சிரமப்பட்டுருக்கும்பொழுது அவர் வந்து இந்த காஞ்சி மாதிரியில் நீராடி சிவனை வழிபட்டால் நோய் நீங்கன்னு சொல்லி அவரை வந்து வழிபட்டு அவருக்கு அது நல்லா இருக்குன்னு நம்ம புராணம் சொல்கிறது அதே போல் வியாதி மட்டும் இல்லாமல் சித்த பிரமை என்று சொல்லக்கூடிய புத்தி பேதரிப்பு இப்போ நிறைய ஜனங்களுக்கு என்ன இந்த சைக்காலஜிக்கல் பேலன்ஸ் சொல்லுவோம் சைக்காலஜிக்கல் பேலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எல்லாமே இந்த பட்டீஸ்வரி தரிசனம் பண்ணால் சித்த பிரமை போன்றக்கூடிய இதுவும் ஈகோவும் எல்லாமே சரியாகுங்கிறது விதி அது நிறைய பேர் நடந்துகிட்ருக்கு அப்புறம் பலதரப்பட்ட பிரச்சனைகள் தீர்த்துட்டு தான் இருக்கார் பல வியாதிகள் குணம் ஆகிருக்கு வந்து சொல்லுவாங்க ஜனங்களில் மக்கிட்ட இந்த காமதியருக்கு மோட்சம் கொடுத்ததுனால இங்கே பிரபாத நடி மோட்சம் கிடைக்கும்னு ஐதீகமாக இருக்கிறதுனால ஆதிசங்கரே அவங்க தாயாருக்கும் இங்கே சார்த்தம் ஒரு வரலாறு சொல்கிறாங்க அந்த காலத்தில் கர்மக்காரியன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இங்கே பேரும் ஆற்றங்கரையில் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு அந்த காலத்தில் வந்து சாம்பல் கரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த அஸ் அஸ்தி கரைச்சல் அந்த அஸ்தி கரைக்கும்பொழுது அந்த அஸ்தி ஆகப்பட்டது சாம்பல் ஆகப்பட்டது அந்த எலும்பு கல்லா மாறி இருக்குன்னு எக்ஸ்கவிஷனில் கிடச்சிருக்கு எக்ஸ்கவிஷன் பண்ணாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸ்கவிஷன் பண்ணும்பொழுது பல அரிய பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க பூமி கடியிலேருந்து அதில் வந்து இந்த எலும்பு கல்லா மாறின ஃபாசில்னு சொல்லக்கூடிய அந்த கல்லா கிடச்சிருக்கு பாதி எலும்பு பாதி கல்லாக இருந்திருக்கு அதே போல் ரோமானிய காசுகள் கிடச்சிருக்கு ரோமன் நகரத்து காசு இங்கே கிடைக்கிதுன்னா ஏதோ கல்ச்சுரல் காண்டாக்ட் இருந்திருக்கணும் அந்த காலத்தில் அதை வலியுறுத்தக்கூடிய விஷயமாக நம்ம அது கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்ம புத்தகங்களில் படிக்கிறோம் இதெல்லாம் வரலாறு புத்தகத்தில் இருக்குது அதனால் முன்னோர்களுக்கு வந்து செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் ஆத்மா சாந்தி அடையும் அடையும் விதி இருக்கிறதுனால அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கறது விசேஷமாக நம்ம கோயில் நம்ம ஊரில் நடந்துகிட்ருக்கு நட்ராஜர் சன்னதையிலையும் முருகன் சன்னதையிலேயும் நிறைய திருமணங்கள் நடந்துகிட்ருக்கு திருமண தடைகள் நீங்கள் வர்றாங்க பொதுவாக வந்து இங்கே பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லக்கூடிய தோஷம் விளக்கூடிய இடமா இருக்குது ஒன்று அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பூர்வ கர்மா தோஷம்னு சொல்லுவாங்க அந்த தோஷம் வந்து நீக்கக்கூடிய இடமா நம்ம பட்டீஸ்வரர் நீக்கி தரார் அது அதுபோக வந்து நம்ம பட்டீஸ்வரோட கருணையினால வேண்டுவதை வேண்டுவோருக்கு வேண்டுவதை இவான் கண்டார் அதாவது அவர் வந்து என்ன பண்ணால் மோட்சத்தை கொடுத்தது போல் அது நமக்கு வேண்டி எல்லாமே கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கார் அதனால் இந்த முடக்கு தோஷம்னு சொல்லக்கூடிய பல பிரச்சனைகள்லாம் நீக்கக்கூடிய தலமாகவே நம்ம தலம் இருக்குது கன்னிகரற்ற தரம் அதுவே ஆலயாவின் தனித்துவம் ஆலயா காட்டல் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்